வேதத்தில் ஒரு வசனம் உண்டு ஆதிகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆப்ரஹாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பேரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று பெயரிட்டானா எகோவா ஈரே எகோவா ஈரேனா என்ன கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு விஸ்வாசத்தினால் அப்ரஹாம் சொன்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு எகோவா ஈரே என்று அதாவது என்ன சொல்லுவார் என்னன்னா ஒரே அர்த்தம் அந்த மலை மேலே அல்லது அந்த பர்வதத்தின் மேலே கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்ரஹாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம் இன்றைக்கு நான் குறிப்பாக வெறும் அப்ரஹாமை பற்றி நான் பேச போகல கம்பேரிசன் ஆஃப் அப்ரஹாம் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்துவுக்கும் இந்த அப்ரஹாமுக்கும் வந்த சோதனையில் இருக்கிற ஒரு ஒப்பிடுதல் ஒரு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்ரஹாமுக்கு சோதனைகள் வந்துச்சா வந்துச்சு எப்போ ஆரம்பமாச்சு சோதனை முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பமாகச்சு எப்பத்துலேருந்து ஆதியாகமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலையே ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆண்ட சொல்கிற உண்டையை எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ என்ன சொல்லு நான் காட்டுக்கிற தேசத்துக்கு போ நான் சொல்கிறேன்னு தப்ப நினைக்காதீங்க பைபிளில் இருக்கிறதான் சொல்கிறேன் ஆண் ஆபிரகாம் எப்போ கரெக்டாக முற்றிலும் கீழ்படிந்தான் என்று சொல்லணும்னா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் முற்றிலும் கீழ்ப்படியில தன் தகப்பன் வீட்டை விட்டு போனாரே தவிர அவர் தனியாக போகல யாரை விட்டு போனார் சாராளை கூட்டிக்கிட்டாரு லோத்தை கூட்டிக்கிட்டாரு தகப்பனை கூட்டிக்கிட்டாரு தகப்பன் உடனே மறித்து போனான் தேராகு கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் ஆஸ்தி பெருகின உடனே கத்தர் சொன்னார் லோத்தை பிரித்து விடு அதுக்கப்புறம் லோத்தை பிரித்து விட்டான் ஆனால் சாராவை பிரித்து விட முடியல ஏன்னா அவங்க ஒரே சரீரம் புரிஞ்சிச்சா நம்ம பார்க்குறோம் அபிரஹாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை டைம் லாஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துச்சு ஒன்றன் பின் ஒன்று சோதனை கர்த்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் உன் மனைவியாகி அந்த சாரால் மூலமாக தான் உனக்கு சந்ததி கட்டப்படும் அதை வந்து என்ன செய்தா அடுத்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்குறோம் பதினாறாம் அதிகாரம் வரும்பொழுது சோதனை எங்கேருந்து இருந்து வந்துச்சு அப்ரஹாமுக்கு சன் சொந்த மனைவியின் தான் வந்துச்சு நமக்கு சோதனை எங்க வரும்னு நினைக்கிறீங்க பிசாஸ் அப்படியே ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு அப்படியே பல்ல வெளியே தள்ளிக்கிட்டு வருவார்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மூலமாதான் உங்களுக்கு சோதனை வரும் நம்ம அப்பதான் நினைப்போம் ஐயோ சண்டையே போடக்கூடாதுங்க வாயு மீறவே கூடாது கெட்டியா வச்சுக்கிடணும் நம்ம நமக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நினைப்பா அப்போதான் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ பிள்ளை மூலமாகவோ அண்ணன் தம்பிங்க மூலமாகவோ ஏதோ ஒரு மூலமாக ட்ரிகர் ஆகும் நம்ம உடைய எல்லா தீர்மானங்களும் தவிடு அப்படி தானே நம்ம வாய் மீறோம் கை மீறிறோம் மனசு மீறோம் எல்லாம் மீறிடும் எல்லாத்தையும் காத்துல விட்டுட்டு அப்புறம் உட்காந்தாளும் ஆண்டு இன்னைக்கும் கூட நான் என்ன செஞ்சுட்டேனே தோத்துட்டேனே இப்படிங்களா பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க நானும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு தான் நானும் மீறி மீறி இன்னும் படித்து கொண்டு இருக்கிறேன் ஸ்டில் லேர்னிங் எல்லாரும் நம்ம பாடம் கற்று இருக்கிறோம் ஆனால் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற இந்த அப்ரஹாம் படிப்படியாக கற்று படித்துக்கொண்ட பிறகு புத்தி வந்தது எப்ப தெரியுமா தனக்கு என்று சொல்லி ஒரு இஸ்மவேலனை கொண்டு வந்தது எவ்வளவு வேதனையா இருந்தது என்று சொல்லி கடைசியில் பார்க்கிறோம் கர்த்தர் ஆப்ரஹாமோட பதிமூன்று வருடங்கள் பேசல எனக்கெல்லாம் ரொம்ப உயிரே போயிடும் கர்த்தர் என்னோட பேசலாம் இப்போ என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா பிரதர் பேசிட்டு எனக்கு நல்லதான் போச்சு ஏன் தெரியுமா இந்த டைமில் தான் எல்லா குருசைட்ஸ்லையும் அப்படி தான் அவங்க பேசுவாங்க நான் கண்ணை மூடிட்டு உக்கார்வேன் கர்த்தர் டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாள் இந்த கையை ஹீல் பண்ணுறேன் அந்த காலை சுகமாக்குறேன் அங்கே யாரும் இந்த பிரச்சனையில் இருக்காங்க அந்த பிரச்சனை நான் டக்கு டக்குன்னு டைப் அடித்து எழுதி வச்சுக்கிடுவேன் அதை போய் பப்ளிக் மீட்டிங்கில் சொல்வேன் கேன்சர் சுகமாகவும் கண் இல்லாதவங்க கண்ணு வரும் இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்கும் ரொம்ப ஈஸி கர்த்தர் நம்மளோடு பேசும் பொழுது நம்முடைய ஊழியமானாலும் சரி நம்ம குடும்ப வாழ்க்கையானாலும் சரி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரதர் பணத்தை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க என் ஹெல்த் கண்டிஷன் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது பணம் கிடையாது காரணம் என்ன திரும்ப காரணம் கர்த்தர் என்னோடு அதுக்கு முன்பதாக ஒரு வாரம் முன்னதாகவே பேச ஆரம்பித்தார் உனக்கு இப்படி நடக்க போகிறது அப்புறம் என்ன செய்யணும் ஹார்ட் அட்டாக்குன்னு கர்த்தர் சொல்லலை ஒன்றின் பின் என்னை சோதித்தார் முதல்ல நான் என்ன செய்கிறேன்னு அப்புறம் நான் சொன்னேன் உம்முடைய கைகளில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு உயிர் மேல் ஆசை இருக்கா பணத்து மேலே ஆசை இருக்கான்னு எல்லாம் கற்றுச்சோதித்தார் எல்லாவற்றையும் அங்கே இங்கேன்னு எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் முடிச்சு சரி ஆண்டவர் எஸ் ஏக்கியா ராஜாம நான் ரெடியாக இருக்கிறேன் நான் ஆண்டப்பா ஆண்ட சொன்னேன் நாளைக்கு காலையில் போய் ட்ரெட்மில்லில் நட ஏன் ஆண்டவர் சரி நல்லா ஹெல்த் ஆகணும்னு சொல்லி நடக்க சொல்கிறாரு போல நான் அடுத்த நாள் போய் நடக்க போகிறேன் நடக்க முடியல கண்ணு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அடுத்த நாள் சரி போக வேண்டாம்னு நினச்சேன் அன்னைக்கும் கருத்தை சொன்னேன் அலாரம் செட் பண்ணிட்டு போய் நட அலாரம் செட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போய் பண்ணி கண்ணெல்லாம் முழுசும் இருட்டிட்டு வந்துருச்சு நடக்கவே முடியல அப்போ தான் மெதுவாக பரிசு தாவியானவர் ஒரு உணர்த்தினார் உனக்கு பிரச்சனை இருக்குது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அவர் சொன்னதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன் என் ஹஸ்பண்டு கேட்டு பாருங்க போகக்கூடாதுன்னு சொல்லலை போகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா மெடிசன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நானே எதையாவது ஒன்று விழுங்கிட்டு உட்காந்துருவேன் ஆனால் இந்த முறை கர்த்தரினையும் ராக்லாக் அற்புதமாக காப்பாற்றினார் அற்புதமாக காப்பாற்றினார் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் எப்போ அப்ரஹாமுக்கு புத்தி வந்தது என்று சொன்னால் இஸ்மவேலை சேர்த்து கொண்ட பிறகு இஸ்மவேல் வளரவருக்கு கர்த்தர் பதிமூன்று வருஷங்கள் அமைதியாக இருந்தார் அவன் வளர்ந்த அந்த சிஸ்மமேல் பன்னிரெண்டு வயது வளர்ந்த பிறகுதான் கர்த்தர் வந்து அப்ரஹாமுக்கு மறுபடியும் தரிசனம் கொடுத்து அவர் பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம் சாராளை அவர் கடாட்சித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் சாராளை தேடி வந்து ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து இப்போ தொண்ணூற்றி ஒன்பது வயதாச்சு உனக்கு இனிமே தான் குழந்த பிறகு போகிறது என்று கர்த்தர் சொன்னார் அப்ரஹாம் விசுவாசித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் விசுவாசித்தான் விசுவாசித்தான் அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம் இப்போ பாருங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான் கருத்தர் சொன்னதுபடி எல்லாேருக்கும் சொத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இப்போ யார் இருக்கிறா ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான் இஸ்மவேல் இல்லை மற்ற ஒரு கேத்துராள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இல்லை வேற யாருமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கிறான் அந்த ஒரே ஒரு மகன் இருக்குமோ அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை மூன்று வாட்டி மறுபடியும் மறுபடியும் உன்னுடைய ஒரே ஒரு மகன் நீ நேசிக்கிற மகன் அவனை கொண்டு போய் என்ன செய்யி பலியாக ஒப்புக்கொடு என்று சொல்கிறார் இப்போ அப்ரஹாம் என்ன திரும்ப யோசிச்சிருப்போம் நம்மளாருந்து என்ன திரும்ப யோசிச்சிருப்போம் இது கர்த்தருடைய சத்தம் இல்லை இது பிசாசு அப்போலாம் இப்போ சாத்தானேன்னு சொல்லியிருப்போம் இல்லையா எல்லாம் உக்காந்து சீட்டை உருட்டி போட்டிருப்போம் நமக்கெல்லாம் பழக்கம் இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு என்னது சீட்டு போட்டு பார்ப்போம் சிஸ்டர் சீட்டு போடுறது தப்பு இல்லைங்க ஏன்னா அவங்க போட்டான் யோனா போட்டான் யோனா வந்து அந்த காலத்தில் அவனோடு இருந்தவர்கள் அந்நியர்கள் அவங்க சீட்டு போட்டாங்க அப்போ நீங்கள் அப்போசிலர் சொல்லலாம் அவங்க சீட்டு போட்டாங்க அவங்க சீட்டு போட்டது கூட கரெக்டு கிடையாது அந்த இடத்துல அப்போசில் பவுல் இருந்துருக்கணும் கர்த்தர் சீட்டு போட சொல்லவே இல்லை சரியா நம்ம தான் முடிவு பண்ணிக்கிட்டுறோம் கர்த்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடலான்னு போகிறோம் நம்ம ஆனால் கர்த்தர் வந்து எப்போவுமே முன்னால் பின்னால் நேரத்தை தாமதிக்கவும் மாட்டார் ரொம்ப முன்னாலேயும் வந்து கொடுக்கவும் மாட்டார் சாரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் அது கிடையாது நான் அடுத்து வரேன் இல்லை அக்னி முகமுக்கு வரும்போ பார்ப்போம் நியூஸ் கொடுத்துட்டேனோ ஃபஸ்ட்டே சரி இன்னும் நாம் பார்க்க போகிறோம் வேதத்தை பார்க்கும் பொழுது நாம் என்ன என்று பார்க்கிறோம் என்றால் எப்படி ஆப்ரஹாம் சோதிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்கும் சோதனை வருகிறது ஆப்ரஹாமுக்கு சோதனை வந்தது இயேசுவும் கூட என்ன சொல்லுகிறார் லூகா சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவ்விடத்தில் சேர்ந்த போது அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னாரா என்ன சொன்னாரு சோதனையில இந்த நம்ம என்ன பண்ணணும் சோதனை வரக்கூடாதுன்னு நம்ம ஜெவம் பண்ண முடியாது இங்கே சோதனைக்கு உட்படாதபடின்னு அர்த்தம் தெரியுமா சோதனையே வராதபடின்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு சோதனையில் விழுந்து தான் அதுக்குரிய அர்த்தம் டு நாட் ஃபால் டு டெம்டேஷன் டு நாட் லீட் மீ இன்டு டெம்டேஷன் இருக்குது இங்கிலீஷ் பைபிளில் கூட ஆனா சோதனை வந்து கண்டிப்பாக ஒரு விசுவாசிக்கு வரும் அப்பதான் நீங்க சுத்த பொண்ணாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள் சோதிக்கப்படாத மனுஷன் சுத்த பொண்ணாக மாற்றப்பட முடியாது இன்னும் நம்ம பார்க்கிறோம் இயேசு சொல்லுகிற அவர் என்ன நடக்கிறது என்று பார்னா நமக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்த பொழுதும் அவர் என்ன சொன்னார் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமைன்னு எங்களை ரட்சியம் எல்லாருக்கும் தெரியும் பரமண்டல ஜபம் இல்லையா எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில எங்களை ரட்சியும் என்று சொல்லி நம்மளை ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுக்கு அதுக்கப்புறம் என்ன சோதனை வந்துச்சு மலையில் அவரை கொண்டு போய் பிசாசு சோதித்தான்னு நம்ம பார்க்கிறோம் அது மட்டும்தான் சோதனை நீங்க நினைக்கிறீங்களா நல்ல பைபிள் பாடிச்சு பாத்தீங்கன்னா லூகாசு விசேஷம் நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசானவன் சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு எந்த சோதனை அந்த அந்த மூணு சோதனைகள் இருக்கு இல்லையா மலையில் கொண்டு போய் சோதிக்கிறான் இல்லை உபவாச நிலம் அந்த சோதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிசாசானவன் அந்த சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் எவ்வளோ நாள் சில காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் பைபிளில் எழுதப்பட்டிராத இன்னும் அநேக சோதனைகளும் இயேசுவுக்கு வந்தது எந்த சோதனையிலையும் அவர் விழுந்து போகலை எந்த சோதனையிலையும் அவர் தோற்று போகலை ஒருவேளை ஆப்ரஹாம் தோற்று போயிருக்கலாம் ஆனால் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையும் இயேசுவையும் நான் ஏன் இப்போ ஒப்பிடுகிறேன்னா அவர் மனுஷனாக இருக்கிற ஒரு ஆப்ரஹாம் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து சோதிக்கப்பட்ட பின் எழுந்து அன்று கிருபையை கொடுக்கிறார் எழும்புகிறார் மறுபடியும் சோதிக்கப்படுகிறார் ஆகார் மூலம் அப்புறமும் எழும்புகிறார் எழும்பி எழும்பி கடைசி ஒரு சோதனை வருகிறது அந்த சோதனையும் இயேசுவுக்கு வந்த சிலுவைக்கு போகிற சோதனையும் தான் இன்றைக்கு நம்ம ஒப்பிட போகிறோம் இது எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாரும் மனுஷர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்னது நம்மெல்லாம் என்னம்மா நம்மெல்லாம் என்னது மனுஷருன்னு சொல்றீங்க மண் மண்ணு நம்மெல்லாம் மனுஷர்கள் மண்ணானவர்கள் மண்ணான சாயலை தரித்திருக்கிறவர்கள் நம்ம எல்லாம் என்ன செய்வோம் நம்ம விழுந்து விழுந்து நாம எழும்பி நீதிமான் ஏழு முறை இல்ல ஏழு முறை சோதிக்கப்பட்டால் என்ன செய்வான் நான் விழுந்து எழுந்திருவானா நான் என்ன சொல்றேன் விழுந்தாலும் பரவாயில்ல விழுந்த இடத்துல விழுந்தே கிடக்காதீங்க பாவத்துல விழுந்திட்டீங்களா விழுந்தே கிடக்காதீங்க எழுந்துருங்க அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி ஓடுங்க பின்னால திரும்பி பார்க்காம எங்க விழுந்தீங்களோ எந்த தாக்கடையில் விழுந்தீங்களோ ஒருத்தர் சொல்கிறான் நான் விழுந்தேன் நான் சாக்கடையில் விழுந்தேன் பன்றி கூட்டத்தில் விழுந்தேன் பன்றி சாப்பாடு கூட இல்லாமல் விழுந்தேன் ஆனால் என்னமே என்ன செய்வேன் திரும்பி பார்க்காம என் தகப்பன் வீட்டுக்கு ஓடி போக போகிறேன்னு சொன்னான் கொஞ்சம் மாற்றிட்டேன் பைபிள்ல இருக்கிறத நம்ம பாஷையில் சொன்னேன் இழும்பி ஓட வேண்டும் இன்றைக்கி அதுக்காக தான் நான் அப்ரஹாமையும் இயேசுவையும் ஒப்பிடுகிறேன் ஆனால் இயேசுவின் வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் மாமிசத்தில் வந்து பாவம் இல்லாததுனால தகப்பனுடைய தாயினுடைய ரத்தம் இல்லாததுனால் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை அவருடைய சரீரத்தில் எந்த பாவத்தின் சிந்தனைகளும் இல்லாததுக்கு காரணம் தாய் தகப்பனின் ரத்தம் அவருடைய உடம்புல கலக்கலை அவர் முழுவதும் பரிசுத்தமாக தேவனுடைய ஒரு வித்தா இருந்ததுனால சிறு வயதுல என்ன பார்க்கறோம் பன்னிரெண்டு வயசுலயே என்ன சொல்றாரு பன்னெண்டு வயசுல சொல்ற என் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள்ல நான் இருக்கக்கூடாதா என்று சொல்லி தேவனின் வேலையில இருக்க ஆரம்பித்தார் ஏன் பன்னெண்டு வயசுலேயே அவருக்கு தெரியும் தன் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி முதலாவது அற்புதம் செய்யறதற்காக தாயார் வந்து கேட்கும் அவர் சொல்லுகிறார் என் சமயம் இன்னும் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்றார் என்ன நேரத்தை சொன்னார் அற்புதத்தை செஞ்சாரா இல்லையா அற்புதத்தை செய்யறதுக்காக நேரத்தை குறித்து அவர் சொல்லல எதை குறித்து சொன்னார் தெரியுமா திராட்ச ரசத்தையும் திராட்ச ரசத்தையும் ஆசிர்வதித்து கொடுக்க அவருடைய சரீரத்தை இரத்தமாக ஆசீர்வதித்து கொடுக்கிற நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லப்பட்டு நம்ம பார்க்குறோம் கடைசில நேரம் வந்த பொழுது அவர் பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக சீஷர்களோடு உட்கார்ந்து அவர் ராபோஜனத்தை புசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இயேசுவை குறித்து நாம் பார்க்கிற இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்ரஹாமுடைய விஸ்வாசத்திற்கும் இயேசுவின் விஸ்வாசத்தினு ஒப்பிட வேண்டுமானால் அந்த கடைசி சோதனை அப்ரஹாமுக்கு வந்தது இவ பார்க்குறோம் அடிப்பட்டு அடிப்பட்டு எழுந்து 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 இனிமே விழுறதுக்கு அவர் ரெடியாகவே இல்லை அப்போ கருத்து சொல்லுகிறா கடைசி சோதனை ஒன்று ஒரே பேரான குமாரனை கொண்டு போய் நான் காண்பிக்கிற அந்த மலையில் போய் என்ன செய் நீ தகன பலியாக ஒப்புக்கொடு தகன பலினா என்ன தகனம்ன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு தகனம் தகனம் என்ற சான்ஸ்கிரிட் வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா முழுச ஒரு ஆடையாவது எதையாவது கொண்டு போய் அதில் வந்து அதை வெட்டி ரத்தத்தை எல்லாம் சிந்தின பிறகு அதை நெருப்பு கட்டை மேலே போட்டு நெருப்பு போட்டுட்டு எரிக்க வேண்டும் பலி பலி இப்போ அப்ரகாமுடையம் கல்லிறதயம் நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை சிலர் இப்படி நினைக்கலாம் ஆனால் இல்லவே இல்லை ஏன் அப்ரஹாமை குறித்து அவன் பார்க்கிறோம் அவன் போகிற அந்த பாதையை பார்க்கும் பொழுது எப்ரேல ரொம்ப நீட்டாக எழுதி இருக்கிறது பதினோராம் அதிகாரம் பதினேழுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் நாம் பார்க்குறோம் எபிரேயர் பதினொன்று பதினேழுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் பார்க்கும் பொழுது அப்ரஹாம் விஸ்வாசத்தினாலே மேலும் விஸ்வாசத்தினாலே அப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கின் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி அவனுக்கு என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு தனக்கு ஒரே பேர் அந்த பையனை அந்த இப்போ நம்ம பாப்போமே இமேஜின் பண்ணுவோம் இங்கே அப்ரஹாமு நடந்து போகிறாரு மகன் கேட்குறான் தகப்பனே இதோ என்ன இருக்கிறது நெருப்பு இருக்கிறது கட்டை இருக்கிறது பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே தகுப்பன் என்ன சொன்னாரு இதே இது நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் கெட்டி பிடிச்சி அழுத்து இந்த ஆண்டவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா என்னப்பா ஆண்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா போய் போய் இந்த ஒரே ஒரு பிள்ளையா இருக்கு இந்த தான் கேட்கணுமா தகுன பலி எங்கிட்ட அவ்வளோ ஆட்டு குட்டி இருக்கு மாடு இருக்குது இவ்வளோ கழுத இருக்குது இதில் எல்லாம் கேட்டுருந்தா கொடுத்துருப்பேனேன்னு அப்ரஹாம் அழுதுருப்பாரு அது விஸ்வாசத்தின் குறைவு ஆனால் அப்ரஹாம் என்ன சொல்றாரு தெரியுமா கர்த்தர் தகன பலிக்காக கேட்டிருந்தார் அவருக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவரே பார்த்து முதலாவது விசுவாசத்தின் அறிக்கை அவன் வாயின் வந்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டியதாயிற்று ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம் இன்னும் போகிறாங்க நடந்து போகிறாங்க ஆனால் போகும்பொழுது வேலைக்காரனை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா அப்ரஹாம் நானும் பிள்ளையாண்டனும் போய் பலியிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வருவோம் அவனை பலியிட சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் அழல என்ன சொன்னாரு நாங்கள் ரெண்டு பேரும் நான் கொஞ்சம் ரெண்டு பேரும் சேர்க்கிறேன் நாங்கள் மறுபடியும் திரும்பி வருவோம் விசுவாசத்தின் அறிக்கை இப்போ தேவன் வந்து ஏன் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் வைத்தார்னா இயேசுவும் கூட அப்ரஹாமை நோக்கி பார்த்தார் அவர் இந்த மலையில் கூட நாம் பார்க்கிறோம் அந்த மறுரூப மலையில் தீர்க்க வந்து அவரோட அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்களாம் இப்போ இயேசு யாரும் பேசாவிட்டாலும் அவர் யாரை நோக்கி பார்க்கலாம் அப்ரஹாமின் விசுவாசத்தை பார்க்கலாம் ஏன் தெரியுமா அவன் ஒரு பெயர் வைத்திருக்கிறான் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்னன்னு பேரை சொல்த்தாரு யகோவா ஈரேன்னு சொல்றான் எகோவா ஈரேன்னு அர்த்தம் என்ன கர்த்தருடைய பர்வதத்தில் அப்படின்னா என்ன ஏசு என்ன தனக்கு தானே சொல்லி கொள்ளுவார் நானும் அந்த மலையை ஏறி போவேன் என்ன செய்வேன் நான் மறித்தாலும் நான் சொல்லுவேன் அப்ரஹாமுக்கு என்ன விசுவாசம் தெரியுமா ஒருவேளை நான் தகன பலியாக நான் எரித்தாலும் கூட வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அங்கே என்ன வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா அதே எபிரியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வேலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவர் சொல்கிறார் அந்த மகனை அந்த மகனுடைய அந்த ஈசாக்கை பற்றி சொல்லும் பொழுது பத்தொம்போதில் பார்க்குறோம் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என் உடன்படி இது ஆத் ஆதி இருக்குது அது சொல்லுகிறார் அதற்கப்புறம் எப்ரேயர்லேயும் இன்னும் நம்ம பார்க்குறோம் ரொம்ப கிளியராக ஆண்டவர் பேசுகிறார் என்னென்று பேசுகிறாருனா தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான் மரித்தோர்லேருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்று கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மரித்தோர்லேருந்தால் ஒருவேளை அப்ரகாம் என்ன விசுவாசம் தெரியுமா அவன் எரிந்து சாம்பலாக போனா கூட அந்த சாம்பலில் இருந்து இந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட இந்த பிள்ளையின் பிள்ளைய கர்த்தனை செய்வார் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று சொல்லி அந்த அப்ரஹாம் விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட வாக்குத்தம் அதுக்கு முந்தின வசனம் பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாக்கு ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ல எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இயேசு யாரை நோக்கி பார்த்திருப்பார் அவன் மரித்தோர்ல எரிச்சாலும் எழும்ப முடியும்னு சொல்றானே இயேசுக்கு நிச்சயமாக இயேசுக்கு சந்தேகம் இருந்துச்சு நான் சொல்லலை என் பிரசங்கத்தை மாத்தாதீங்க இயேசுக்கு சந்தேகமே இல்லை ஆனா விசுவாசிகளின் தகப்பன் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுனா அவனுக்கு அவ்வளோ விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் அவ்வளவாக கர்த்தர் மேல் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இன்றைய நாட்களில் நம்மை குறித்து நாம் யோசித்து பார்த்தால் என்ன என்ன நடந்து நமக்கு தெரியும் கர்த்தர் அவன் சொன்னபடியே ஏன் கோவா இரே என்று சொன்னது அந்த பர்வதத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொடுத்தார் இன்று நமக்காக உங்களுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஹிஸ் சன் இன்ஸ்டெட் என்ற வார்த்தை இவர்களுக்கு பதிலாக என்று அர்த்தம் இவர்களுக்கு பதிலாக இவனுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக யார் அங்கே எகோவா ஈரே என்று அந்த மலையில் பார்த்து அந்த மலையில் மோரியா மலையில் பார்த்து கொண்டது ஈசாக்குக்காக ஆனால் கொல்கதா என்ற மலையில் யாருக்கு பதிலாக எனக்கு நமக்குன்னு சொல்லாதீங்க சிஸ்டர் எனக்குன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நமக்குன்னா கூட்டம் கூட்டிடுவோம் நம்ம நம்ம கூட்டம் இல்லை இதில் சிங்கல் நம்ம எனக்காக எனக்காக நான் போக வேண்டிய அந்த சிலுவை நம்ம சொல்லுவோம் கொள்ளன் போக வேண்டிய சிலுவையில் ஏ சுமறித்தார் இல்லைங்க நீங்க போக வேண்டிய அந்த சிலுவையில் என் நான் போக வேண்டிய அந்த சிலுவையில் அவர் அன்று சிலுவையில் தொங்கினார் அந்த நாள் முடிவெடுத்த நாள் இந்த நாள் தான் இந்த நாள் தான் அலே லூயா நாம் எவ்வளோ நம்ம அப்ரஹாமை போல நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது நம்ம இன்னைக்கு எந்த பக்கமாகவும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை கல்வாரி மலையை நாம் பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் சிலுவையை விழுந்து விழுந்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்ம நம்ம தேவன் சிலுவையில் இன்னும் இல்லை எங்கே இருக்கிறார் சிங்காசனத்தில் இருக்கிறார் சிங்காசனத்தில் இருக்கிறார் என் இருதயத்தின் சிங்காசனத்தில் இருக்கிறார் என் வீட்டின் சிங்காசனத்தில் இருக்கிறார் என் ஜீவனோடு அவர் கலந்திருக்கிறார் என் உயிரோடு அவர் நம்ம பாடுறோம்ல என் உயிரான உயிரான எப்படிதானே என் உயிரோடு அவர் கலந்திருக்கிறார் என்று சொல்ல அவர் நம்மோடு கூட ஆவியாக தேவ ஆவியானவர் ஆக இன்று நமக்கு ஆவிய நான் போகிறது நல்லது நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரார் என்று சொல்லி சொல்லுகிறார் தேற்றவாளனை என்று அனுப்பின ஏன் ஒரு நபராக இருந்திருந்தால் அவர் ஒரு இடத்துல தான் இருந்திருக்க முடியும் ஒரு மார்த்தால் தான் காலில் எண்ணெயை பூசி இருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அவர் ஆவியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம கண்ணை மூடுனா நான் சொன்னேன்ல கண்ணை மூடுனா எனக்கு இருக்கிற தேவன் கொடுத்த தான் கண்ணை மூடுனா தேவனோடு கனெக்ட் பண்ண முடியும் உங்களால் முடியுமா முடியுமா முடியணும் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரோடு ஒருங்கிணைந்து நம்ம போகிறது ஆகியல் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம சொல்லலாம் எனக்கு ஒரு எகுவா இரே உண்டு எனக்கு ஒரு எகுவா இரே உண்டு என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என் தேவையானவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவார் இன்றைக்கி எல்லாம் நம்ம உலக பிரகாரமான எனக்கு யூடியூப்பில் நான் அதிகம் தமிழ் பேச தமிழில் மெசேஜ் கொடுக்குறது ரொம்ப கம்மி ஆனால் என்னுடைய ப்ரோக்ராம் உடனே பார்க்கணும் கீழே சிஸ்டர் என் கணவன் ரட்சிக்கப்படல நீங்கள் ஜோம் பண்ணுங்க நான் சொன்னேன் உன் கணவன் ரட்சிக்கப்படணுன்னா நீ உபவாசம் இருந்து ஜோம் பண்ணு இன்னொரு சிஸ்டர் எழுதிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் உபவாசம் இருக்கமோ எங்கள் நான் உபவாசம் இருக்கணுமா அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம் ஏன் உங்கள் கணவனுக்காக நீங்கள் ரெண்டு வாரம் உட்காந்து நீங்கள் ஜோம் பண்ண முடியும் அதில் என் கணவனுக்காக நான் ரெண்டு வருஷம் உபவாசம் இருந்தேன் ஜோம் பண்ணேன் நீ ஜோம் பண்ண நான் உபவாசம் இருக்கணுமா அவங்க வந்து எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதுவாங்களாம் என்ன சொல்கிற ஊழியக்காரங்களும் நாங்கள் மனிதர்கள் தான் கண்டிப்பாக நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் நான் ஜோம் பண்ணுவேன் ஒரு செகண்ட் நான் ஜோம் பண்ணுவேன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ரீட் பண்ணுவோம் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுவேன்னு நான் சொன்னேன்னா நான் பொய் சொல்கிறேன் எந்த ஊழியக்காரங்களானாலும் தான் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணலாம் ரெண்டு பாளுக்கு ஜோம் பண்ணலாம் அரை மணி நேரம் ஜோம் பண்ணலாம் அவங்கவுங்க தேவைகள் அவங்கவுங்க பலவீனங்கள் ஐயா அவங்க பலவீனம் அவங்களுக்கு என் பலவீனம் எனக்கு நாளைக்கு கூட ஒரு காலையில் ஒன்பது மணி சர்ச் கேட்டாங்க நான் சொன்னேன் நான் இன்னும் மெடிக்கேஷனில் இருக்கிறேன் என்னால் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் என்னால் பேச முடியாது ஒரு பதினோரு மணி நான் நான் பேசுகிறேன்னு சொன்னேன் இன்னும் பலவீனமாக தான் இருக்கிறது என்ன செய்ய நான் எடுக்கிற மெடிசன்ஸு இன்னும் அது முடியல த்ரீ மந்த்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு த்ரீ மந்த்ஸ் முடியல ஆனால் பேசி கொண்டிருக்கிறேன் கருத்துக்காக இருக்கிற ஒரு வான்சை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இல்லைன்னு எழுதியிருக்குங்க பைபிளில் உண்டு தானே எழுதியிருக்கு என்ன சிஸ்டர் தப்பு சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா இல்லைவே இல்லை உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் அவர் ஜெயித்ததுனால ஒரே சந்தோஷத்தில் இருங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை இன்னும் நாள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை அவர் வரப்போகிறார் அவரோடு கூட மகிமையில் நானும் கூட பிரவேசிப்பேன் நானும் கூட அந்த ஹல்லிலிய கூட்டத்தில் நானும் கூட இருப்பேன் நானும் கூட ஹல்லிலியாக சொல்லுவேன் அவரோடு கூட நானும் மகிமேல எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்போ நீங்கள் கெட்டி இருக்கிற இந்த உடுத்து இருக்கிற இந்த சேலை இந்த இது இந்த முக்காடு இந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது மறு அடைந்த ஒரு தோற்றத்தோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா நான் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கிறேனோ இந்த ஹைட் இருப்பேன் என் பாடி ஸ்ட்ரக்சர் என் எலும்பு ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளோ இருப்பேன் வெளிய நீங்க பார்க்கிற இந்த சரீரம் இருக்காது ரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது ஆனால் எலும்பு சுதரி சுதந்திரிக்கும் அந்த எலும்புக்குழுக்குள்ள தேவன் புது ஒரு ஜீவனை ஊற்றுவா ஏன்னா கர்த்தர் என்னை ரெண்டாவது முறை பரலோகத்திற்கு கொண்டு போகிறது போது நான் பார்த்தேன் நான் எப்படி உட்காந்துருந்தேன்னு ஒரு ஷார்ட்டை சொல்கிறேன் ஒரு ஒரு சிங்காசனம் மாதிரி போட்டிருந்துச்சு வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே இருந்துச்சு தலையில் கிரீடம் கையில் ஒரு செங்கோல் இதெல்லாம் கையில் இருந்துச்சு யாரோ அங்கே உட்காந்துருக்குறாங்களே அங்கேன்னு போய் ஃபஸ்ட் நான் எனக்கு யாருன்னு தெரியல அப்போ என்னோடு நின்று கொண்டிருந்தவர் சொன்னார் ப்ரீத்தி கம்யார்

யார் இதுன்னு கேட்டேன் ந கமன் லுக்கட் ஒரு ஃபேஸ் வந்தவருடைய முகத்தை நீ பாருன்னு சொன்னார் பக்கத்தில் போன தலையில் இந்த வெ நல்ல இந்த கல்யாணத்துக்கு போடுவாங்க பாருங்கள் மேக்ஸி அந்த மாதிரி வெண்மையான உடை இருந்தது முகமும் மூடப்பட்டிருந்தது அந்த முகத்தில் இருக்கிற அந்த திரையை ஆண்டர் எடுத்து காட்டினார் என்னுடைய முகம் நான் பத்தொன்பது வயதில் நான் எப்படி இருப்பேனோ அது மாதிரி ஒரு பிரகாசிக்கிற ஒரு தோற்றத்தை கர்த்தர் கொடுத்தார் தலையில் கிரீடம் கையில் செங்கோல் சொல்லப் சொல்லப்போனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அழுகை உங்கள் வாழ்க்கையிலையும் கருத்து செய்வார் இந்த பூமியில் இருக்கிற உபத்திரவங்கள் பூமியில் வருகிற நிந்தைகள் பூமியில் வருகிற அவமானங்கள் பூமியில் வர பிரச்சனைகள்லாம் ஒரு தூசி தான் இன்னும் கொஞ்ச நாள் என்ன சொல்லணும் தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உபத்திரம் அதுக்கப்புறம் நான் எழும்புவேன் கழுகுகளை போல நான் செட்டைகளை அடித்து நான் எழும்புவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை எழுப்புவார் உங்களை எழுப்பி அவர் பரலோகத்திற்கு கொண்டு போகும் பொழுது ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையின் அந்த 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 கிருபையை யாரும் உங்களிடத்துலேருந்து பறிக்கவே முடியாது அப்போ நமக்கு கண்ணீரும் இல்லை கவலையும் இல்லை ரொம்ப நாள் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ உலகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி ஒன்றாம் தேதி கர்த்தர் எனக்கு காட்டினார் எல்லாம் அப்படியே டேங்கர்ஸ் மூவ் ஆகுறது யுத்த கப்பலுங்க மூவ் ஆகிறத பார்த்தேன் பார்த்து எங்கள் மீட்டிங்கில் நான் சொன்னேன் இந்த மாதிரி நடக்குதுன்னு எல்லாம் அப்படியே அசட்டையாக பார்த்தாங்க இப்போ உலகம் எங்கிலாக தான் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்களில் இருக்கிறோம் நாம் ஆயத்தப்படுவோம் நம் ஆவியாத்மாவை ஆயத்துப்படுத்துவோம் சின்ன காரியங்களை நாம் விட்டு விட்டு நாம் முன்னால சொல்லுவோம் விசுவாசத்துல எனக்காக அந்த கல்வாரை மலையில உயிரை கொடுத்து இன்று ஜீவனோடு இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் நாம் அழுகிறதற்காக கர்த்தனும்ல அழுங்க எனக்காக என்று சொல்லி உங்களை கூப்பிடல உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொன்னார் ஆமேன் ஹலில் ஆகியால் நம்ம இப்போ ஜெபிக்க போகிற ஆண்டு இன்று நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் நீர் தான் என் எகோவா ஈரே என்று சொல்லி நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம் நம்ம எழுந்து நிற்போமா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தருடைய வல்லமை கருத்துடைய வல்லமை நம் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது கருத்துடைய பிரசன்னம் யார் யாருக்கு வல்லமை வேணுமோ யார் யாருக்கு வரங்கள் வேணுமோ நான் ஆண்டவருக்காக நான் ஜொலிக்க வேண்டும் ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவருக்காக நான் மறுரூபமாக வேண்டும் ஆண்டவரே நானும் கூட மறுரூபமாக்கப்பட வேண்டும் எனக்காக நீர் ஆயத்தப்படுத்தின எந்த பொக்கிஷத்தையும் நான் இழந்து போகக்கூடாது எனக்காக நீர் ஏற்படுத்தின எந்த ஸ்தானத்தையும் நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி அவரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் மட்டுமில்லாமல் கர்த்தர் உங்களையும் சுகமாக்க போக போகிறார் தேங்க் யூ நாட் ஜீசஸ் இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு இன்றும் கூட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகும் கூட கர்த்தருடைய ரத்தத்தில் இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு அவர் வருகிற நாள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு அதற்கு பின்பும் பரலோகத்தில் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய ரத்தத்திற்கு பின்னும் பேசுகிற ரத்தமா இருக்கிறது இன்னும் பேசுகிற ரத்தமாக இருக்கிறது நாம் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் அந்த தெளிக்கப்படுகிற ரத்தம் என் மேல் தெளிக்கப்படட்டும் என்னுடைய பாவங்களையெல்லாம் கழுவட்டும் என் வியாதிகளை எல்லாம் நீக்கட்டும் என்று சொல்லி கேளுங்கள் கர்த்தருடைய அக்னி இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது கர்த்தருடைய அக்னி உங்கள் மேல் இறங்கி வரும்பொழுது பொழுது எல்லா விதமான காரியங்கள் எது எது தேவனுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லையோ அது எல்லாவற்றையும் உங்களை விட்டு எடுத்து போட போகிறார்

for the wall Wonderworking power in the blood of the land. There is power, power. Working power in the precious blood of the line. There is power, power, wonderworking power in the blood of the line. There is power, power, wonderworking power in the precious blood of the line. I don't that